திரைப்படத்துறையில் தாழ்த்தப்பட்டோரின் முன்னேற்றம் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்துக்களை தெரிவித்ததாக மிதுன், மீரா மிதுனின் நண்பர் ஷியாம் அபிஷேக் மீது விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. இதனால் இவர்கள் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி எஸ் அல்லி முன்பு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் சிறப்பு அரசு வழக்கறிஞர் எம் சுதாகர் ஆஜரானார். சாட்சிகள் விசாரணை செய்ய தொடங்கிய நிலையில் வழக்கின் சாட்சிகளும் மீரா மிதுனின் நண்பர் ஷியாம் அபிஷேக்கும் அவரது வழக்கறிஞரும் ஆஜராகி இருந்தனர். ஆனால் மீரா மிதுனும் அவரது வழக்கறிஞரும் ஆஜராகவில்லை. இதனால் சாட்சி விசாரணை என்று குற்றம் சாட்டப்பட்டவர் மற்றும் அவரது வழக்கறிஞர் யாரும் ஆஜராகாதது நீதிமன்றத்தை ஏமாற்றுவதாக உள்ளது என தெரிவித்த நீதிபதி, நடிகை மீரா மிதுனுக்கு எதிராக ஜாமீனில் இருந்து வெளிவர முடியாதபடி பிடிவாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 29 தள்ளி வச்சாங்க. ஏற்கனவே இதுபோல தொடர்ந்து விசாரணைக்கு ஆஜராகாததால் மார்ச் 23 பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு மீரா மிதுன் ஆஜர்படுத்தப்பட்டார். அதன் பின்னர் தொடர்ந்து ஆஜராகி வந்த நிலையில் 2வது முறையாக பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தகுந்தது. பிரபல பாலிவுட் நடிகை கரீனா கபூர் கான், இவர் தான் குழந்தை பெற்ற பின் தனது கர்ப்பகால அனுபவங்களை புத்தகமாக எழுதியிருக்காங்க. புத்தகத்திற்கு கரீனா கபூர் கான்ஸ் பிரெக்னன்சி பைபிள் என பெயரிட்டிருக்காங்க. இவரது நூலில் உள்ள பைபிள் என்ற வார்த்தை கிறிஸ்தவர்களின் புனித நூலான பைபிளின் ஒப்பிடுவது போன்று உள்ளது. மேலும் இது மத உணர்வை புண்படுத்துவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் கரீனா கபூர் மீது வழக்கு பதிவு செய்யுமாறு மத்திய பிரதேச ஜபல்பூர் காவல் நிலையத்தில் வழக்கறிஞர் ஆண்டனி என்பவர் புகார் அளித்தார். அவரது மனு மீது நடவடிக்கை எடுக்காததை அடுத்து ஜபல்பூர் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் மனு ஒன்றையும் தாக்கல் செஞ்சாங்க. அதில் புத்தகத்தின் தலைப்பு எப்படி மத உணர்வை புண்படுத்துகிறது என்பதை தெளிவுபடுத்த தவறியதை அடுத்து அவரது மனு தள்ளுபடி ஆனது. இதனால் ஆண்டனி ஸ்பெஷல் கோர்ட்டை நாடினார். அங்கும் அவரது மனு நிராகரிக்கப்பட்டது. ஆனால் தற்போது மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தில் ஆண்டனி மேல்முறையீடு செய்துள்ளார். வழக்கில் புத்தகத்தின் இணை ஆசிரியர் ஷா பீம்யானி, அமேசான் ஆன்லைன் ஷாப்பிங் மற்றும் ஜக்கர்நாட் புக்ஸ் ஆகியோர்கள் பிரதிவாதியாக சேர்க்கப்பட்டுள்ளனர். மேலும் மத்திய பிரதேச அரசை பிரதிவாதியாக சேர்க்க மனுதாரர் ஆண்டனி கோரிக்கை விடுத்ததை அடுத்து அதை ஏற்று நீதிமன்றம் மத்திய பிரதேச அரசையும் வழக்கில் இணைத்து உத்தரவிட்டுள்ளது.